வணக்கம் நண்பர்களே, இது தேவி அக்குப்பஞ்சர நலம்பூக்கு மையம் கோவையிலிருந்து நான் ஹீலர் டாக்டர் பெருமாள் பேசுகிறேன். ஸோ இன்றைய தினம் நம்ம அந்த அக்குப்பஞ்சர் மருத்துவம் அப்படிங்கிற மருந்தில்லா மருத்துவத்தில் நோய்கள் எவ்வாறு குணப்படுத்தப்படுகிறது, முதல்ல நோய்கள்னால் என்ன, அதனுடைய வரையறை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நோய் அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்ருக்குறோம், காய்ச்சல், சளி, இருமல், தலைவலி, வாந்தி, பேதி, மயக்கம், உடல் வலி, கைகால் வலி. ஸோ இவையெல்லாம் நம்ம நோய் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். உண்மையிலே இதெல்லாம் நோய்கள்லாம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இவை எல்லாமே வந்து நோயின் அறிகுறிகள், அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது, ஏதோ ஒரு உறுப்பு கெட்டு போயிடுச்சு அல்லது சரிவர இயங்கலை அப்படிங்கும்போது அந்த உடலில் வந்து நமக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது, ஒரு வார்னிங் கொடுக்குது. உதாரணத்துக்கு வந்து செரிமானம் சரியாக நடக்கலை, வயிறு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா உடனே வாந்தி வருது. அப்போ என்ன, ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு வந்து முழுமையாக ஜீரணிக்கப்படலை, அதனால் மேற்கொண்டு நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து நமக்கு உடம்பு சொல்லுது. ஸோ இதையெல்லாம் அறிகுறிகள். ஸோ நம்ம அறிகுறிகளுக்கு தான் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஆனால் எங்கள் அக்குப்பஞ்சரில் வந்து நாங்கள் நோயினுடைய அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில்லை, ஏன்னா நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில்லை, நோயாளிக்கு தான் சிகிச்சை அளிக்கிறோம். ஸோ அப்போ அந்த நோய் அப்படின்னா என்ன, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த உடம்பு அப்படிங்கிறது, உடல் அப்படிங்கிறது எதனால் ஆனது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு கட்டடம் இருக்குது, அது நமக்கு தெரியும், செங்கல், ஜல்லி, மணலை வச்சு கட்டுறோம். அதில் ஏதாவது ஒரு பழுது ஏற்பட்டுருச்சு, இடிஞ்சு போச்சு அல்லது கிராக் வந்துருச்சு அப்படின்னா அதே செங்கல், ஜல்லி, மணலை வச்சு தான் நம்ம சரி செய்யணும். அதே மாதிரி தான் இந்த உடலும், உடல் வந்து எதனால் ஆனதோ அந்த மூலப்பொருட்களை வச்சு தான் வந்து நம்ம உடம்பை சரி செய்யணும். அப்போ உடம்பு எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்களால் ஆனது. பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லுவோம், நிலம், காற்று, நீர், ஆகாயம், நெருப்பு, இதை அஞ்சு தான் வந்து நம்ம பிரபஞ்ச சக்தி அல்லது பஞ்சபூத சக்திகள்னு சொல்கிறோம். இங்கே அக்குப்பஞ்சரில் வந்து நம்ம ஆகாயத்துக்கு பதிலாக மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த அஞ்சும் தான் வந்து நம்ம உடம்பில் வந்து இருக்குது. மனித உடல் என்பது ஐம்பூதங்களால் ஆனது. எப்படி வளிமண்டலத்தில் வந்து பிரபஞ்ச சக்தி இருக்கோ, வளிமண்டலத்தை வந்து உடம்புக்கு வெளியே பிரபஞ்ச சக்தி தான் வந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குது. ஸோ இந்த பிரபஞ்ச சக்தியில் ஏதா ஒன்று குறைஞ்சிருச்சோ அல்லது கூடிருச்சுனோ அது வந்து சீர்கேடு. உதாரணத்துக்கு வந்து மழை அதிகமாக பெய்யுது, புயல் வந்துருச்சு, வெள்ளம் ஓடுது அப்படின்னா அது வந்து ஒரு சீர்கேடு. மழையே பெய்யல அப்படின்னா எந்த மரமும் எந்த விவசாயமும் இருக்காது, உணவு தட்டுப்பாடு வந்துடும். ஸோ அப்போ வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாக இருக்கக்கூடாது, ஒரே சீராக இருக்கணும். அப்போ தான் வந்து இயக்கம் வந்து சீராக இருக்கும். அதே போல் தான் நம்ம உடம்புலையும் இந்த அஞ்சு சக்திகள், பஞ்சபூத சக்திகள் 12 ராஜ உறுப்புகளை பராமரிக்குது. அதாவது நிலம் என்ற சக்தி மண்ணீரலையும் இறப்பையும் பராமரிக்குது, நீர் என்ற சக்தி சிறுநீரகத்தையும் சிறுநீர் பையையும் பராமரிக்குது, காற்று சக்தியானது நுரையீரலையும் பெருங்குடலையும் பராமரிக்குது, மரம் என்ற மூலகம் கல்லீரலையும் பித்தப்பையையும் பராமரிக்குது, நெருப்பு சக்தி மட்டும் 4 உறுப்புகளை எடுத்துக்குது, இருதயம், சிறுகுடல், இருதய மேலுறை, மூவெப்ப மண்டலம். இந்த மூவெப்ப மண்டலம் அப்படிங்கிறது தான் உடம்பில் உள்ள தட்ப வெப்பநிலையை ஒரே சீராக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இந்த 12 ராஜ உறுப்புகளுக்கும் இடையே இந்த பஞ்சபூத சக்திகள் இயங்குகிறது. இந்த பஞ்சபூத சக்திகள் இந்த 12 ராஜ உறுப்புகளையும் சரி விகிதத்தில் இருக்குமானா, இதனுடைய பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா உடம்பில் வந்து எந்த நோயும் இருக்காது. இது வந்து சற்று ஏறக்குறைய இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நோய் உருவாகுது. ஸோ இந்த வீதத்தை பராமரிக்கிறது யார், இந்த பஞ்சபூத சக்தியை சமநிலையில் வச்சுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்பில் வந்து ஒரு சக்தி இருக்குது, அதுக்கு பேர் தான் பிராணசக்தி அல்லது உயிர் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிர் சக்தி என்ன பண்ணுதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து உட்கிரகிக்குது, மற்ற நேரத்தில் வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுது. அதாவது உட்கிரகித்தல் வெளியேற்றுதல் என்ற 2 பிரதான பணிகளை வந்து இந்த பிராணசக்தி செய்யுது. அதன் மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பஞ்சபூத சக்தியை சமநிலையில் வச்சுருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வயிறு எடுத்துக்குவோம். வயிறு அப்படிங்கிறத வந்து நம்ம மண் நிலம்னு சொல்லிட்டோம். இப்போ நிலத்தில் வந்து விதையை போடுறோம், அந்த விதை முளைக்கணும்னா என்ன பண்ணணும், மண்ணில் வந்து ஈரப்பதம் இருக்கணும், காற்று இருக்கணும், வெப்பம் இருக்கணும், அதே மாதிரி மண் வந்து சமநிலை சரி அரிக்காமல் நல்லா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மண்ணில் வந்துட்டு ஈரம் அதிகமாக போயிடுச்சு, தண்ணி வந்து அதிகமாக இருக்குது, நீர் சக்தி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன, அது சேறு, அந்த மண் ஃபுல்லாக சேராயிடும், அங்கே வந்து விதை முளைக்காது, அழுகி போயிடும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து செரிமானம் ஆகாது. சரி, தண்ணியே இல்லை, வெப்பம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கும்போது என்ன, மண் வந்து வறண்டு போயிடும்,
வெடித்து போயிடும், அப்போ விதை முளைக்காது, செரிமானம் நடக்காது. சரி, காற்று இல்லை அப்படின்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது, அப்போ வந்து பயிர் முளைச்சி வெளியே வராது, அதே மாதிரி தான் செரிமானம் ஆகாது. சரி, எல்லாமே நல்லா இருக்குது, அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அரிச்சிக்கிட்டு போயிடுச்சு, வெறும் கல் தான் இருக்குது அப்படிங்கும்போது விதை முளைக்குமா? முளைக்காது. அப்போ அந்த மண்ணை அரிப்பை தடுக்கிறதுக்கு அங்கங்கே புல் பூண்டு வாய்க்க மரம்லாம் நட்டு சரி பண்ணணும். ஸோ இந்த அஞ்சு சக்தியும் சமநிலையில் இருக்கும் பொழுது தான் வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதில் ஒரு சக்தி குறைஞ்சி போச்சு, ஒரு சக்தி கூடிடுச்சுன்னா இந்த பிராணசக்தி என்ன பண்ணுது அப்படின்னா சரி செய்யும். எந்த சக்தி கூடிடுச்சோ, எந்த சக்தி குறைஞ்சிருச்சோ, அப்போ அவங்க வந்து எது அதிகமாக இருக்குதோ குறைவோ அதை வந்து நம்ம கழிவுன்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த கழிவை வந்து நீக்கக்கூடிய வேலையை செய்யுது. இந்த கழிவு நீக்கம் செய்யும் போது இந்த பிராணசக்தி வந்து உக்கிரகித்தல் அப்படிங்கிற ஒரு வேலையை செய்யாது. ஆக நம்ம உடம்புல நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாடை வந்து உடம்பு எடுத்துக்காது. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம உணவு இறந்தாமல் ஓய்வு கொடுத்து உடம்பு வந்து சரி, நம்ம ஓய்வு கொடுக்கும்போது பிராணசக்தி தன்னைத்தானே உடம்பு ஒவ்வொரு உறுப்புகளும் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கொள்ளும். அதுக்காக தான் ஒவ்வொரு உறுப்புகளையும் இந்த பிராணசக்தி வந்து ரெண்டு ரெண்டு மணி நேரம் போய் இருக்கும். அந்த ரெண்டு மணி நேரம் தான் வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பிரத்யேக நேரம் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு வயிறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அதனுடைய பிரத்யேக நேரம். ஸோ அந்த நேரத்தில் பிராணசக்தி வந்து அதிகமாக அதை கிரகிச்சு வயிறு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் 2-2 மணி நேரம் பிரத்யேக நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் அது பிரபஞ்ச சக்தியை அதிகமாக கிரகிச்சு தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். ஆக நம்ம வந்து உடம்புக்கு போதிய அளவு ஓய்வு, முறையான உணவு, உறக்கம் இதை மூன்றையும் கொடுக்கும்போது இருக்கும். எனவே நன்றாக பசிக்கும் போது நல்லா பசி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிடுங்க, பசி இல்லாமல் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி பசிக்கும் போது சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா பசிக்கும் போது சாப்பிடாமல் இருந்ததுன்னா பசி தாண்டி சாப்பிடும்போது அந்த உணவு ஜீரணம் ஆகாது. எனவே நல்லா பசித்ததுக்கப்புறம் சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ தான் வந்து பிராணசக்தி வந்து உக்கிரகித்தல் வேலையை வந்து சரியாக செஞ்சு அந்த உணவு வந்து செரிமானம் செய்யப்பட்டு உடம்புக்கு வந்து சக்தி கிடைக்கும். எனவே பசித்த பின் புசிக்கவும், பசி இல்லாமல் சாப்பிட வேண்டாம். நன்றி, வணக்கம்.